அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். சீனுக்குள் வந்த ஜெய்சங்கர் அரண்டு போன கனடா திமுகவை மடக்கிய தொழிற்சங்கத்தினர் இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போற. முதல் விஷயம், இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விஸ் கனடா. தம்பி பார்த்து கொஞ்சம் சூதானமா நடந்துக்குங்க, அப்புறம் அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில அமெரிக்க மண்ணுல கேலிஸ்தான் தீவிரவாதத்துக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நம்முடைய கனடாவையும் மேற்கு உலக நாடுகளையும் அலற விட்டுருக்காப்புல ஜெய்சங்கர். அது மட்டும் இல்லாமல் மேற்கு உலக நாடுகளுக்கு ஒரு வார்னிங் கொடுத்த விஷயம் இப்போ உலக அரசியல் வட்டாரத்தில் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இரண்டாவது விஷயம், எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நாங்கள் நடத்துகிறோம்னு சொன்ன முதலமைச்சர் மு கே ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் மடக்கியிருக்காங்க தொழிற்சங்கத்தினர். அது மட்டும் இல்லாமல் மின்சார உயர்வுக்கு எதிராக ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்தி இருக்கிறது இப்ப திமுகவுக்கு எதிராக திரும்பி இருக்கு. முதல் விஷயம், இந்தியா விசஸ் கனடா. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்தியாவிற்கும் கனடா நாட்டிற்கும் இடையில என்ன மாதிரியான பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்தியாவால் தேடப்படக்கூடிய கேலிஸ்தான் தீவிரவாதிகள் தொடர்ந்து அங்கே இரண்டு நபர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அதற்கு எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் இந்தியாவின் மீது பழியை சுமத்திட்டு இருக்காரு கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ. ஏற்கனவே இந்தியா ஆதாரத்தை முதல்ல நீங்கள் காட்டுங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு பிறகும் தேவையில்லாத விஷயங்களை வந்து இந்தியாவுக்கு எதிராக பரப்பிட்டிருக்காரு கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ. இந்த விஷயத்தில் நம்முடைய இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்கா சென்று அமெரிக்க மண்ணிலேயே மேற்கு உலக நாடுகளுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தது மட்டும் இல்லாமல் கனடாவினுடைய பிரதமருக்கும் அதிரடியான வார்னிங்கை கொடுத்துருக்காரு. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அமெரிக்க நியூயார்க்கில் நடந்த சவுத் ரைசிங் பார்ட்னர்ஷிப் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ஐடியாஸ் அப்படின்ற நிகழ்ச்சியில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சில நாடுகள் வந்து பேச்சு உரிமை, அதாவது பேச்சு சுதந்திரத்தை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க, சுதந்திரம் என்று சொல்லி கொண்டு தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நுழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார். இந்த விஷயம் எதற்காக அவர் வந்து அங்கே மென்ஷன் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சில நாட்களுக்கு முன்பு கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கேலிஸ்தான் அந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். அதாவது கேலிஸ்தானி போராட்டம் என்பது அவருடைய உரிமை, அவர்கள் சுதந்திரமாக செயல்பட நம்ம வந்து அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேலிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக பேசின கனடாவினுடைய பிரதமருக்கு எதிராக வந்து இந்த ஒரு கருத்தை அமெரிக்காவில் முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வளர்ந்த நாடுகள், தங்களிடம் பவர் உள்ள நாடுகள், ஆசிய நாடுகள் வந்து வளர்வதை வந்து விரும்பலை, உலக ஆர்டர் மாறுவதை வந்து அவர்கள் சுத்தமாக விரும்பவில்லை, அவர்கள் உலக நலனுக்கு என்று நிறைய விஷயங்களை வந்து பேசுவார்கள், ஆனாலும் தொடர்ந்து பல்வேறு உலக விஷயங்களில் அவர்களினுடைய நிலைப்பாடு இரட்டை நிலைப்பாடாகவே இருக்கும். குறிப்பாக மேற்கு உலக நாடுகள் பல விஷயங்களில் இரட்டை நிலைப்பாட்டையே எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஜெய்சங்கர் அவர்கள் பேசிய விஷயம் பெரிய அளவுக்கு இப்போ அமெரிக்கா மற்றும் கனடா போன்ற நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத ஒரு பேச்சாக வந்து இருக்குது. குறிப்பாக அமெரிக்காவிலேயே போயிட்டு அமெரிக்கா கனடா, கனடாவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சில நாடுகள் அவங்களுடைய அந்த நிலைப்பாடு சம்பந்தமாக பகிரங்கமாக அவர் பேசுறது மட்டும் இல்லாமல் வார்னிங்கும் கொடுத்துருக்காரு. அதாவது கனடாவுக்கு, கனடாவினுடைய பிரதமருக்கு, நீங்கள் முதல்ல உங்களுடைய ஆதாரம், அதாவது கேலிஸ்தான் பயங்கரவாதிகள் கனடாவில் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு இந்தியாதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வாய் வார்த்தையாக சொல்கிறீங்க இல்லைங்களா, அதற்கான ஆதாரத்தை முதல்ல கொடுங்க, அப்புறமா வந்து பேசுங்க. சும்மாத்துக்கும் போயிட்டு மற்ற நாடுகள், உலக நாடுகள்கிட்ட இந்தியாவுக்கு எதிராக செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் விளைவு வேறு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வார்னிங் கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் உலக நாடுகள், மேற்கு உலக நாடுகள் மத்தியில், உலக அரசியல் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. இந்த விஷயத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாவாலையும் ஒரு சில உலக நாடுகளாலையும் தேடப்படக்கூடிய குற்றவாளிகளை கனடா வந்து பதுக்கி வச்சிருக்கிறதே மிகப்பெரிய தவறான ஒரு செயல். அது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகள் உள்நாட்டு பிரச்சனைக்குள்ளே மூக்க நுழைக்கிறது அதைவிட மிக கேவலமான ஒரு செயல். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு உலக நாடுகள்கிட்ட போயிட்டு பாருங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து எங்களுடைய ஆட்களை சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்க போயிட்டு என்னை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய வகையில் தான் சிறுபள்ளித்தனமாக தான் கனடாவினுடைய செயல்பாடு இருந்துகிட்ருக்கு. இப்படியே வந்து தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டு இந்தியாவுக்கு எதிரான சில வேலைகளில் வந்து கனடா ஈடுபட்டால் அது கனடாவுக்கு தான் மிகப்பெரிய நஷ்டமாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக பாகிஸ்தான், அதாவது தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய பாகிஸ்தானினுடைய நிலைமை
இதே போல செயல்பட்டா கனடாவுக்கும் வரும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பா ஜெய்சங்கர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வார்னிங்கும் அது அந்த வார்னிங்கை புரிஞ்சுட்டு கனடா பக்குவமா நடந்துக்கிட்டாங்கன்னா பழிச்சுவாங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். இரண்டாவது விஷயம், எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தட்டி சொன்ன முதலமைச்சர் மு கே ஸ்டாலினுக்கு எதிராகவும் திமுக அரசுக்கு எதிராகவும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் மதுரையில் பழங்கள் நத்தம் அப்படின்ற பகுதியில் போராட்டம் நடத்திருக்கக்கூடிய விஷயம் பெரிய அளவுக்கு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக மதுரையில் தான் இந்த போராட்டம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லை, நெல்லை, தூத்துக்குடி, தேனி, சிவகங்கை போன்ற தென் மாவட்டங்களில் இருந்தும் ஏறத்தாழ ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் தொழில் நிறுவனம் நடத்தக்கூடிய முதலாளிகள் கலந்து கொண்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க. என்ன பிரச்சனை, எதற்காக இவங்க போராட்டம் நடத்துகிறாங்க, இவங்களுடைய டிமாண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய கோரிக்கை முழுக்க முழுக்க மின்சார கட்டணம், தொடர்ந்து தமிழ்நாடு அரசு தொழில்துறை நிறுவனங்களுக்கான மின் கட்டணத்தை 430% அளவுக்கு உயர்த்தியிருக்காங்க. இதை உடனடியாக திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழக்கமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில்துறை நிறுவனங்களுக்கான 8 மணி நேர பரபரப்பு நேர கட்டணம், அதாவது பீக் அவர் சார்ஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கட்டணத்தையும் திரும்ப பெறணும். அது மட்டும் இல்லாமல் 3B டிராஃபிக் கட்டண முறையில் இருந்து 3A1 அந்த கட்டண நடைமுறைக்கு வந்து மாற்றம் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் தொழில் நிறுவனத்தினர் பயன்படுத்தக்கூடிய சோலார் மின்சாரத்திற்கான நெட்வொர்க் கட்டணத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழக்கமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்டுக்கு ஒரு முறை மின்கட்டண உயர்வு அறிவிப்பான மல்டி இயர் டாரிஃபிக் அந்த முறையை வந்து உடனடியாக ரத்து செய்யணும், 2 ஆண்டுகளுக்கு மின்கட்டணத்தை உயர்த்துவதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திமுகவுக்கு எதிராக முழக்கத்தையும் எழுப்பியிருக்காங்க. இவங்க தமிழ்நாடு அரசு வந்து தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள் ஈடுபட்டதுனால ஏற்கனவே 100 கோடி ரூபாய்க்கு மேலான வர்த்தகமும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருக்கக்கூடிய விஷயம், அவங்க போராடி இருக்கக்கூடிய விஷயம் இப்போ தமிழகத்தில் பெரிய அளவுக்கு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக நம்முடைய முதலமைச்சருக்கு இது மிகப்பெரிய அளவுக்கு தலைவலியும் கொடுத்திருக்கு. பார்ப்போம் அடுத்த கட்டமாக எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடத்துகிறோன்னு சொல்லக்கூடிய முதல்வர் இவங்களுக்கு என்ன மாதிரியான பதிலை சொல்ல போகிறாங்க. அதுவும் 1000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலையை நடத்தக்கூடியவர்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வீட்டில் வந்து இருக்கக்கூடிய மின்சார கட்டணமே எங்கேயோ போயிடுச்சு சரிங்களா, 300 ரூபா கட்டியிருந்தவங்க இன்றைக்கி 600 ரூபா கட்டக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ முதல்வர் இதில் உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதை முதல்ல வந்து சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். கோரிக்கைகள் என்னவென்று எடுத்துச் சொல்வதற்காக இந்தியாவிலே 2வது மிகப்பெரிய தமிழக தொழில் வர்த்தக சங்கமாக விளங்கக்கூடிய கூட்டமைப்பின் போராட்டத்திற்கு தலைமை வகித்து நடத்தக்கூடிய அருமை நண்பர் ஜேம்ஸ் அவர்களே, இந்த அமைப்பிற்காக தொழில் வணிக சங்கங்களின் நிர்வாகிகளே, அதன் தலைவராகிய ஜெகதீசன் நான் பேசுகின்றேன். இன்றைய வந்து தொழில்துறை வந்து எந்த அளவுக்கு ஒரு சிரமத்தோடு நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனை குறிப்பாக பார்த்தா